வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்னைக்கு நம்ம சிக்கன் மும்தாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ் நம்ம ஒரு சண்டே வாழையில விருந்தில் வச்சுருந்தோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். நம்ம சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். சிக்கன் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. இது நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறதுனால கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கூட ஒரு 100 ml தயிர், இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து மசாலா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணி வச்சிடணும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் தேவை பார்க்கலாம். ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 6 to 8 பாதாம். நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இது இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நைஸாக ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா அது கூட சேர்த்துக்கிறோம். இது நம்ம வேக வச்சு அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. அது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 glass தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஒரு 20 minutes இந்த சிக்கன் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் ஒன்று இருக்குது. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் அப்படியே உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தட்டு போட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 20 minutes வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சிக்கன்லாம் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்து நம்மளுக்கு சிக்கன் மும்தாஸ் ரெடி ஆகிருக்கும். இந்த டிஷ் ரோட்டி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.